முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 35 முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 23 முதல் 35 முடிய. கொலோசேயர் நிருபம் 3 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17 முடிய. கொலோசேயர் நிருபம் 3 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17 முடிய. ஆண்டவருடைய மலை பொழிவு என்று அழைக்கப்படுகின்ற வேத பகுதியை மத்தேயு 5 அதிகாரத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். மலை பொழிவு என்பது ரட்சிப்பின் வழி அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களின் வழி. இந்த அடிப்படை வித்தியாசத்தை இந்த உலகத்தின் ஞானிகள் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு ஒரு உதாரணம் நமது நாட்டின் தந்தை மோகன்லால் கரம்சந்த் காந்தி அவர்கள். அவர் நினைத்தார், இந்த மலை பொழிவை நான் நடைமுறைப்படுத்துவதனாலே நான் மெய் வாழ்வு பெறுவேன், அல்லது என்னுடைய பிறவி சுழற்சியிலிருந்து நான் விடுதலை பெறுவேன். மறுபிறவி கோட்பாடு இல்லைங்களா? இந்த மலைப்பொழிவினாலே நான் ஒரு பூரண புருஷனாக, புருஷோத்தமன் சமஸ்கிருதத்தில், நான் ஒரு புருஷோத்தமனாக மாறுவேன் என்று அவர் நம்பினார். கருமையானவர்களே, மலை பொழிவு அநேக ஞானிகளை கவர்ந்திருக்கிறது. அநேக தத்துவங்களை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இது என்னுடைய தாற்பரியம், பாவ மனிதன், வீழ்ந்து போன மனிதன், கிருபையை இழந்து போன மனிதன், பரிசுத்தரும் நீதியும் உள்ளவராகிய கடவுளை அறியாத மனிதன் கடவுளுடைய இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாதவனாக இருக்கிறான். எவ்விதமாக பழைய ஏற்பாட்டின் நீதி சட்டங்கள், கற்பனைகள் என்று அழைக்கின்றோமே, நீதி சட்டங்கள் மனிதனை குற்றவாளியாக, குற்றவாளிய கூண்டிலே நிறுத்த வேண்டும். காரணம், நீதி சட்டத்தால் குற்றம் சாட்டப்படாதவன் எந்த ஒரு மனிதனும் கிடையாது. நீதி சட்டத்தினுடைய நோக்கம், நீதியுள்ள கடவுளுக்கு முன்பாக பாவியான மனிதன் தன்னை பாவி என்று அறிக்கை செய்து கடவுளுடைய இரக்கத்துக்காக அவன் கெஞ்ச வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க? அந்த நீதி சட்டத்தை கடைபிடிப்பதனாலே நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று உரிமை பாராட்டினாங்க. சொல்ற பாருங்க, கிராஸ் பிளண்டர் டிபேட், அது விளங்குதுங்களா உங்களுக்கு? ஒருவனும் நீதி சட்டத்தை கடைபிடிக்க முடியாது, ஒருவனும் நீதி சட்டத்தினால நீதிமான் ஆகப்படுவதில்லை. அதற்காக அது கொடுக்கப்படவில்லை. நீதி சட்டம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம், அதை கேட்கிற மனிதன் கடவுள் யார், கடவுளுக்கு முன்பாக நான் யார் என்பதை அவன் உணர்ந்து கடவுளுடைய இரக்கத்துக்காக ஓடி வர வேண்டும், கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும். அதே மாதிரி மலை பொழிவு, இந்த அற்புதமான கடவுளுடைய வாழ்க்கை முறை, டிவைன் ஸ்டைல் ஆஃப் லைஃப், தெய்வீக வாழ்க்கை முறை, அது மேல கூட நீங்க எழுதிக்கலாம். இந்த தெய்வீக வாழ்க்கை முறை என்னால் வாழ முடியவில்லையே, கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னை எதிர்பார்க்கின்ற இந்த தெய்வீக நிலையை நான் ஏன் அடையவில்லை, நான் ஏன் அடையவில்லை என்று என் உள்ளம் கதற வேண்டுமே ஒழிய, என்னுடைய சுய பெருமைக்காகவோ, சுய மேன்மைக்காகவோ, சுய பக்திக்காகவோ அதை நான் பயன்படுத்த முடியாதவனாக இருக்கிறேன். அதுலதான் காந்தி அவர்கள் மாபெரும் தவறு செய்தார்கள். இன்னும் விவேகானந்தர் போன்றவர்கள் இந்த தத்துவங்களை, நீங்க விவேகானந்தர், நான் அதிகமா படித்தது இல்லைங்கம்மா, ஆனா நல்ல தத்துவங்களை அவர் சொல்லி இருக்கிறார். விவேகானந்தருடைய போதனைகள், 365 போதனைகள் அதில் எழுதப்பட்டிருந்தது. மிக ஞானமுள்ள,
தத்துவமான மிக நன்மையான பொன்மொழிகளை விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவைகளும் மலை பொழிவும் சமமா இல்லை? இன்னும் திருக்குறள்ல இன்னும் அருமையான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. ஆனா திருக்குறளும் தேவனுடைய திருவார்த்தையும் சமமா இல்லை? மலை பொழிவு என்பது டாக்டர் சிங்க்ளர் பிரகர்சனுடைய ஸ்டேட்மெண்ட்ல, லிவிங் எ கிங்டம் லைஃப் இன் எ ஃபாலன் வேர்ல்ட், வீழ்ந்து போன பாவ சமுதாயத்திலே நான் பரலோக வாசியாக வாழ வேண்டும், வாழும் முறை இந்த இந்த உந்துதல், இந்த உறுத்துதல் கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ளதான் இருக்க முடியும், வேற எவருக்குள்ளயும் இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க காந்தியா இருக்கலாம், காந்திக்கு தாத்தாவா இருக்கலாம், neither you can aspire to live a kingdom life, neither you can fulfill the demands of the beatitudes without the grace of God. அதுலதான் காந்தி மாபெரும் தவறு செய்தார். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்து தத்துவத்தின் படி மனிதன் பிறப்பில் நல்லவன், பிறப்பினாலே நல்லவன், அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலும் தீமையின் கவர்ச்சியினாலும் அவன் தீமை செய்கிறவனாக மாறிப்போகிறான் என்கிற ஒரு அடிப்படை தவறான நம்பிக்கை பெற்றிருந்தார். Man is basically good. உலகத்தில் 98% மக்கள் இப்படிதான் நினைக்கிறாங்க, நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லது செய்ய முடியும், நான் நல்லது செய்வதனாலே கடவுளுடைய ஆசியை பெற முடியும், கடவுளுடைய தயவை பெற முடியும், நல்லது செய்வதனாலே நான் பரலோக ராஜ்யம் அடைய முடியும். இதே மத்தேயு 19 அந்த பணக்கார வாலிபன், நல்ல போதகரே நான் என்ன செய்ய வேண்டும், ஐ எம் குட் பேசிக்கலி, பாத்தீங்களா, நான் நல்லவன் என்று நீங்கள் ஆரம்பிக்கும் போது தவறாதான் நீங்க அதை புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷத்தின் 5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மொழி நல்லவன் என்று ஆரம்பிக்கவில்லை. 3 ஆவியில், ஐயோ பரிசுத்தம் உள்ள தேவனே, நீதியுள்ள பிதாவே, உமக்கு முன்பாக என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சீர்கெட்டதா இருக்குது, எவ்வளவு சீரென்ற நிலையில இருக்குது, a hopeless condition, எந்த விதமான நம்பிக்கையற்ற ஒரு மனுஷன் நான். அங்க ஆரம்பிக்கணுங்க, காந்தி அங்க ஆரம்பிக்கலங்க. நிறைய பேர் இப்படிதான் நம்பி கொண்டு இருக்கிறாங்க, நான் நல்லவன் ஆகினாலே நான் நல்லவனாக வாழ முடியும். வேதத்தினுடைய முதல் செய்தி, நீ வெறும் கெட்டவன் மாத்திரமல்ல, கெட்டவன்ற வார்த்தை நம்ம சின்ன வார்த்தைங்க, கம்பேர் டு பாவி, சின்ன. கடவுளுடைய பார்வையில பாவி என்கிற கருத்துக்கும் கெட்டவன் என்கிற கருத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த செய்தியினுடைய முடிவில் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், மனசுல வச்சுக்கொள்ளுங்க. கடவுளுடைய பார்வையில மனிதன், அவன் தன்மையிலே பாவம், அவனுடைய இதயத்திலே பாவம், அவனுடைய நோக்கத்திலே பாவம், அவன் நினைவெல்லாம் பாவம். ஆதியாகமம் 6 சொல்லப்பட்டு மனிதனுடைய இதயத்தின் தோற்றம் எல்லாம் பாவம் என்பதையும் கடவுள் கண்டு மனம் வருந்தினார். அன்றைய ஆதி உலகத்தை முழுமையாக அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஞாபகம் இருக்குதா எப்படி போட்டிருக்குது பாத்தீங்களா? மனிதனுடைய இதயத்தின் தோற்றம் எல்லாம் பாவம், பாவம் அப்படி வரணுங்க. அதை நினைக்கிறவர்கள் தான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள். அப்படி நினைக்கிறவர்கள் என்னமா செய்வாங்க? துயரப்படுவார்கள். துயரம்ன்றது அழுது கொண்டு இருப்பதுங்க அல்லமா, அங்க அழுது கொண்டு இருப்பதல்ல, ஒரு மாய்மாலமான சந்தோஷத்தினாலே என்னை திருப்தி செய்ய நாம் உட்படக்கூடாது. துயரம் என்பது ஆவிக்குரிய ஒரு மனநிலை. இந்த அற்பமான அனித்தியமான சந்தோஷத்தினாலே அது என்னை சந்தோஷப்படுத்தாது, முதலாவது அது என்னை திருப்திப்படுத்தாது, அது அது பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்னங்க குடிக்கிறீங்களே, என் மனசுல ரொம்ப பாரமா இருக்கு சார், அப்படியாச்சும் குடிச்சியாச்சும்
konja bharathai neekikalam. We indulge in different sinful habits. Why? We want to pacify the guilt, pricking conscience. Ennai manasaatchiyile ennai uruthugindra adu kutrathai ennudaiya avala nilaiyai enakku ninaivu paduthugindra andha unmaiyai malikki poda adai eduthu poda ipidipatta chinna chinna kaariyala manidha seidukondirukkar adha anal da aandavar sonnara andha mari santoshatha da nee virumbadappa adai thedada அதை செய்யாத. அதனாலதான் உண்ணவும் உடுக்கவும் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகு. அதாவது அதுக்கு மேல அது மேல நாட்டை வைக்காத. ஆமா அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய சரீரத்துக்குரிய காரியங்களை நீ திருப்தி செய்ய முடியாது, இந்த சந்தோஷப்படுத்த முடியாது, என்னை நிறைவு செய்ய முடியாது, அதை தூக்கி எரி, எரிந்து விட்டு நீ கடவுளுடைய பார்வையில துயரப்படுகிறவனாக வாழ்ந்து கொண்டு. தட் இஸ் ரியல். ரெண்டு முக்கிய மனிதர்களை சொல்ற. என்னுடைய வேதத்தை படித்த அறிவில ஆதாம் என்றைக்கும் சிரித்ததாக எனக்கு தெரியவில்லை. அவனால சிரிச்சிருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி, அவன் சிரித்திருக்க முடியுமான்றத தயவு செய்து சிந்தனை பண்ணி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என் போன் நம்பர் வச்சு இங்க கடை கேலண்டர்ல இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவர் சிரித்தது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிரிக்கிறது தப்புன்னு சொல்லலமா, சிரிக்க முடியாதவராக இருந்தார். சிரிப்பு கடவுளுடைய ஈவு. சிரித்துக் கொண்டிருப்பதுனா அந்த சில்லினஸ், ஒரு மாபெரும் பிரச்சனையை பார்க்கிறவன், ஒரு மாபெரும் தேவையை காண்கிறவன், ஒரு மாபெரும் கடமையை ஆற்றுகிறவன். அந்த வார்த்தை கவனிச்சுட்டு, மாபெரும் பிரச்சனை, மாபெரும் தேவை, மாபெரும் கடமை, இவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான். சிரிச்சு நிற்பான அவனாச்சா? அவனை இன்னும் நீங்க சொல்வீங்க இல்ல, இன்னும் நீங்க சொல்வீங்க. முதலாதாம் தன்னுடைய வாழ்க்கையில சிரித்ததாக வேதம் பதிவு செய்யவில்லை. அவன் சிரிக்க முடியாதவனாக மாறி போனான். இரண்டாம் ஆதாம் பாவமற்றவராக இங்கு வந்தார். அவர் சிரித்ததாக வேதம் பதிவு செய்யவில்லை. அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று ஒரு முறை பதிவு செய்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்ரீனிட்டி, டிவைன் குவாலிட்டி ஆஃப் சன் ஆஃப் காட், ஸ்ரீனிட்டி. எந்த சூழ்நிலையிலும் சரியான மனநிலையோடு, தெய்வீக கண்ணோட்டத்தோடு, மனுஷீக கண்ணோட்டத்தோடு, பாவத்தினுடைய உண்மையோடு, இவ்வளோ விஷயத்தையும் நீங்க பரிசீலித்து அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி மனநிலையில இருக்கணுமோ அப்படி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஆக எனக்கு கருமையான, அதாவது துயரப்படுகிறவர்கள். போன வாரம் ஆறு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், இல்ல ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துங்க ஏழு நாள். எத்தனை பேருக்கு நம்ம உதவி செய்தோம், தேவை எத்தனை தேவையுள்ள மக்களை நம்ம சந்தித்தோம், எத்தனை பிரச்சனையான மக்களை நம்ம சந்தித்தோம், எத்தனை போராட்டத்தில் கடந்து சென்று கொண்டிருந்த மக்களை, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சீங்களா? அப்ப அந்த துயரம் உங்களை பாதிக்க வேணாம் சார். என்னால உதவி செய்ய முடியலங்களே, என்னால உதவி செய்ய முடியலங்க. நான் போன வாரம் அழகாபுரி போயிருந்தேன் இல்லைங்களா, அங்க ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்ததுங்க. ஒரு 22 வயசு வாலிப பெண்ணை நான் சந்திக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நான் ஜெபித்துக்கு, அவ பேர் ஷீபா, ஜெபம் பண்ணுங்க அவளுக்காக. அவளுடைய திருமண வாழ்க்கை அப்படியே சீர்கட்டி சீரழிந்து நின்று கொண்டு இருக்குது. திருமணம்னு வைபவம் நடந்தது, வாழ்வு நடக்கவில்லை. திருமண மேடையில் இருந்து அந்த பெண்ணு, ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, திருமண மேடையில் இருந்து அந்த பெண் வேகமாக தாய் வீட்டுக்கு ஓடி தன்னை மறைத்துக் கொண்டாள். யாருப்பா? கணவர், சொந்த மாமா, தாயினுடைய தம்பி. அவன் இன்னைக்கு என்ன சொல்லுகிறான்? ஒண்ணு நீ வாழணும், அல்லது நான் வாழணும். சபதம் எடுத்திருக்கான். அதே ஊரு. ஒன்னு நீ வாழணும் டி உயிரோட, அல்லது நான் வாழணும். என்ன தவிர நீ இந்த உலகத்தில் வாழக்கூடாது, வாழ முடியாது. நீ எப்படி வாழ்ந்துறன்றத நான் பார்த்துறேன், எப்படி வாழ்ந்துறன்றத நான் பார்த்துறேன். அதுக்காகவே நான் திருமணம் செய்ய மாட்டேன். அவன் மிலிட்டரியில் இருக்கிறான். என்ன ஆனாலும் சரின்ட்டான். ஆண்டவரே வரட்டுங்க, நீ எப்படி வாழ்ந்துடுற,
என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இந்த மாதிரி எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குடும்பத்தை நான் சந்திச்சேன். என்ன பேசுறதுங்க, என்ன ஆலோசனை? அவங்க இல்ல, அவன் மிலிட்டரியில எங்கேயோ இருக்கிறான். இதுதான் இன்னைக்கு முடிவு. என்னை இல்லாம நீ இந்த உலகத்துல வாழ்ந்துருவியா? நீ எப்படி வாழ்றத நான் பார்த்துட்டு தான் நீ மறுவேலைட்டான். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஆலோசனை இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, போன் நம்பர் எல்லாம் கொடுக்கறேன், பேசி பாருங்க. துயரப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே, நம்ம எங்க சிரித்து கொண்டிருப்பது, பொழுது போகிக் கொண்டிருப்பது, சுகபோகத்தை தேடிக்கொண்டிருப்பது, இந்த உலகத்தின் மயக்கத்தையும் போதையும் ஒரு மனிதன் நாடிக்கொண்டிருக்க முடியுமா? எப்படிங்க முடியும்? பிரச்சனை பிரச்சனை சொல்றோம், அதுக்காக நான் துக்கத்தோடு இருங்கன்னு சொல்லல, அதாவது துக்க முகமாக இருக்குன்னு சொல்லல. இட் இஸ் அ கம்பல்லிங் ஃபேக்டர். ஐயோ ஆண்டவரே, மக்கள் இந்த சூழ்நிலையில, என்னுடைய பிள்ளைகள் இந்த தேவையில, என்னுடைய சபை இந்த பிரச்சனையில இருக்கும் போது நான் எங்கெங்க கொண்டாட்டத்தை கொண்டாடி இருப்பது? கொண்டாட்டத்துக்கு எங்கெங்க இடம் இருக்குது? வேர் இஸ் த பிளேஸ் அண்ட் நெசசிட்டி டு ஹாவ் அ வேர்ல்ட்லி செலிபிரேஷன்? என்னால முடியலங்க, என்னுடைய மனநிலை ரொம்ப மாறி போச்சுங்க. இந்த மாதிரி எத்தனை மக்கள் தேவையோடு போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த வேளாங்கண்ணிக்கு கொஞ்சம் பேர் நம்ம போதகர்ஜா, எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக இருக்குது. மேரி 12 வயசு பெண்ணு, திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு அழுறா, திடீர்னு ஓடுறா, திடீர்னு ஓடியாரா. அவங்க அப்பா ஏற்கனவே இறந்துட்டு, அந்த சுனாமி அலையில அவங்க அம்மா சாகிறத கதறி கதறி சாகிறத கத்தினே போறாங்க, பாத்துனேங்கிறா. அவளுடைய நினைவில் இருந்து அது மறையவில்லை. திடீர் திடீர்னு அப்படியே குழம்பி குழம்பி செயல்படுறா. அவ ஷி வாஸ் எ ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். அவங்க அம்மா உயிரோடு இருந்த போது முதல் தர மாணவி. இன்றைக்கு அவளால படிக்க முடியவில்லை. இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு நம்ம சந்தோஷமா எப்படிங்க இருக்கிறது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அணுகுண்டை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். என்றைக்கு அதை அறிமுகப்படுத்தினாரோ அன்றைக்கு அவர் சிரிப்பதை நிறுத்தினார். வரலாறு எப்படி சிரிக்க முடியும்? என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இந்த அணுகுண்டுவினால எத்தனை ஆயிரம் உயிர்கள் பலியாக்கப்பட போகிறது? அவர் அணுகுண்டு தயாரிக்கணும்னு தயாரிக்கலைங்க. 2வது உலக யுத்தத்தினுடைய நிர்பந்தமான நிலையில ஹென்றி ட்ரூமன், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதி ஹென்றி ட்ரூமன் அவர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட போய், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த உலக போர் நடந்து கொண்டிருக்குதுப்பா, ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி கொண்டிருக்குது, நாசிசம் வெற்றி பெறும் என்கிற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்குது, பொருளாதார ரீதியிலே ஐரோப்பிய நாடுகளும் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் சீன திசை அடைந்து கொண்டிருக்குது. இந்த போருக்கு ஒரு முடிவு வர வேண்டும். அந்த போருக்கு ஒரு முடிவு வர வேண்டுமானால் ஒரு அணுகுண்டு எங்களுக்கு தேவை. எப்படி இருக்குது பாருங்க, முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க. முள்ள முள்ளால எடுக்கிறது அவர் சந்தோஷமா செய்யவில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எவ்வளவு சீக்கிரமா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீ அணுகுண்டு தயாரித்துக் கொடு, அவருக்கு டைம் ஃபிரேம் கொடுத்தார் ஹென்றி ட்ரூமன். இத்தனை மாதத்துக்குள்ளாக ஒரு அணுகுண்டு தயாரித்து, அது வரைக்கும் அணுகுண்டுனான உலகத்துல யாருக்கும் என்னன்னே தெரியாதுங்க. எப்படி அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது, அதை எடுத்து சென்றான விமானி, அவனுக்கே தெரியாது அது அணுகுண்டுன்னு, யாருக்கும் தெரியாது. பிரசிடென்ட் ஆஃப் ஜெனரல் ஐசன்ஹோவர், சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், 3 பேருக்கு தான் தெரியும் இது அணுகுண்டுன்னு, வேற யாருக்கும் தெரியாது. உலகத்துல யாருக்கும் தெரியாது. அவன் எதுக்கு போறான்னு அவனுக்கும் தெரியாது. கருமையானவர்களே, பாவத்தின் துயரத்தினாலே ஓலமிட்டு கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் நீ எப்படிப்பா சந்தோஷமா வாழ முடியும்னு ஆண்டவர் கேட்கிறார். அது இருக்கட்டும், உன்னுடைய இதயத்தின் நிலையை எடுத்துப்பார். உன் நிலத்தில், உன்னுடைய இதயத்தில் குற்ற மனசாட்சியில் இருந்து விடுதலை, தேவனுடைய சித்தத்தை செய்தேனே செய்யவில்லையே என்கிற ஏக்கம், தேவனுக்கு கீழ்ப்படியவில்லையே என்ற துயரம், இவைகள் அனைத்தும் இருக்கும் போது நீ என்னப்பா செய்து கொண்டிருக்கிற? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடவுளிடத்தில் ஆராதிக்க வரும்போது லூக்கா 18வது அதிகாரம் மாதிரி முழு பூசினிக்காய சோத்துல மறைச்சான். இவனோ ஒருத்தன் பழமொழி
லூக்கா 18 அந்த பரிசேயன் என்ன ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இப்படி செய்தேன். ஒரு பூசணிக்காய் போப்பானே அவன் அல்ல இவனே. நல்லா கவனிச்சீங்களா என்ன சார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? துயரப்படுகிறவர்கள் இந்த திருச்சபையினுடைய பொறுப்பான விசுவாசிகளாக நீங்களும் நான் இருப்போமான. நம்முடைய திருச்சபை ஊழியத்தின் பாதையில முனைந்து சென்று கொண்டு இருக்குதா? நம்முடைய திருச்சபையில ஊழியங்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்குதா? நம்முடைய திருச்சபையினுடைய கிளை சபைகள் விசுவாசத்திலும் பக்தியிலும் வளர்ந்து கொண்டு இருக்குதா? அதை பற்றி ஒரு அறிவு இருக்குதா? நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா? Are you aware of that? நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்குது அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிந்திருக்கிறீங்களா? அதற்காக ஜெபிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடை. நம்மளை அப்படியே அதாவது துயரத்திலே துயரத்தின் கடலிலே நம்மை மூழ்க விடுவதில்லை ஆண்டவருடைய. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது ரெண்டும் பாரடாக்ஸ். துயரமும் பாக்கியம். பாக்கியம் என்றால் சந்தோஷம். துயரமும் சந்தோஷம் எப்படி ஒன்னா இருக்கும்? இருக்கின்ற ஆண்டவர். பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எந்த ஆறுதல்ங்க? தேவனுடைய சத்தியத்தினாலே, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய விடுதலையினாலே, தேவனுடைய சமாதானத்தினாலே அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் அவர்கள் இயல்பிலேயே சாந்தமாய் மாறி போவார்கள். They will become meek. பெருமைப்படுவோ, உரிமை பாராட்டவோ, கழித்து கொண்டாடவோ அங்க என்ன இருக்குதுங்க? அல்டிமேட்லி வாட் இஸ் தேர்? ஐயோ நான் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில நிற்க போறனே, அப்பா வெறும் கையுனோடு நான் போய் நிற்க முடியுமா? ஆண்டவரே நான் ஆத்துமாவை ஆதாயம் செய்தேனா? நீரின் கொடுத்த நேரத்தையும் தாளந்துகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தினேனா? இதெல்லாம் யோசிக்காம நம்ம எப்படிங்க வாழ முடியும்? பாருங்க, நேற்று கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருந்த திருமதி சுசீலா ஏனோக் அம்மையார் அவர்கள், இன்றைக்கு இந்த வாரம் இல்ல, ஏனோக் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் மரணப்படுக்கையில் இருந்தாங்க. நானும் மனைவியை ராபோஜனம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரோம். 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர 2:10 அவர்கள் உயிர் பிரிந்து போனது. இதான உண்மை? எது உண்மை? இந்த வாழ்க்கை மாயையானது, நிலையற்றது. ஒரு நாள் நான் தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டுமே. இதெல்லாம் சரியா? If you have the right perspective of life, you cannot but mourn, you cannot but meek in the holy presence of. இதெல்லாம் நான் சொல்லியா தர வேண்டிய ஒரு விஷயங்க? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உலகத்தினுடைய சீர்கெட்ட நிலை, கடவுளுடைய வருகையினுடைய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஆத்ம ஆதாயத்துக்காக, சுவிசேஷ பணிக்காக நாம் எப்படி போராடி கொண்டு இருக்கிறோம்? உண்மை 6 வசனத்தில் அடுத்த உண்மைக்கு வரும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் தன்னுடைய ஆவியின் நிர்வாகியத்தையும் தன்னுடைய தோல்வியின் துயரத்தையும் தேவனுடைய பார்வையிலே சக்தியற்ற நிலையையும் உணர்கிற ஒரு மனிதன் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். நீதியின் மேல் பசிதாகம். வேற எது மேல எனக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. எது மேலமா பசிதாகம்? நீதியின் மேல். உங்களுக்குள்ள அதெல்லாம் இருக்குதான்னு பாத்துங்க. நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட என்னுடைய ஆராதனை காணப்படுகிறதா? இந்த மலை பொழிவு ரட்சிக்கப்படுவதற்கான வழி அல்ல, ரட்சிக்கப்பட்ட வாழ்வின் வழி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். யாரும் தன்னைத்தானே துக்கம் உள்ளவர்களாகவோ துயரம் உள்ளவர்களாகவோ மாற்றிக்கொள்ள முடியாதுங்க. நீதியுள்ள நீதியின் மேல் பசிதாக முடியவர்களோ தாங்களாகவே மாறிக்கொள்ள முடியாது. தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இல்லையா? உணர்வுள்ளவன் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களா? அதான் உண்மை. நீ எப்படி அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள நீதியின் தாகம் எங்கிருந்து சார் வரும்? அவனுக்கு பணத்தாக வரலாம், பதவித்தாக வரலாம்,
மீதி தாகங்கள் வரலாம் சார். துரதிருஷ்டவசமாக கடந்த ஒரு சில மாதங்களாக தமிழ்நாட்டிலே பல போலீஸ் சாமியாறுகளுடைய என்ன படிக்கிறோம், தமிழ் பத்திரிகைகள் என்ன எழுதுறான், ஆமா காம களியாட்டுகள், போலீஸ் சாமியார்களின் காம களியாட்டுகள், இதுதான் நீதியின் மேல் பசிதாகமா? எப்படி எப்படி சொல்லுங்க, இது மேல இருக்கணும் சார் நீதி தாகம். நம்ம மற்ற மதத்தை குற்றப்படுத்துவதற்கு உங்களுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. நம்முடைய திருச்சபையில் இன்றைக்கு தலைவர்களுடைய நிலை என்ன, தலைவருடைய நிலை என்ன, பதவிக்காக பணத்துக்காக தங்களுடைய சுய நலத்துக்காக எதையும் செய்கின்ற விசுவாசத்தை மறுதளிக்கின்ற துரோகிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் கிடையாதுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உன்னுடைய இதயத்தினுடைய துடிப்பு, the longing of your heart for righteousness, என் ஆண்டவர் நீதியுள்ளவர் வா, அந்த நீதியை நான் தேடுகிறவனாக காணப்பட வேண்டும். இருக்குதா? சரி பண்ணீங்க, இப்பயே சரி பண்ணீங்கயா? ஆக இன்றைக்கு வசனத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். 7வது வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள், இரக்கத்தை பெற்றவர்கள் சொல்லல, அல்லது அப்படி சொல்லலங்க, இரக்கம் உள்ளவர்கள். இட் இஸ் இம்ப்ளைட் தட் தோஸ் ஹூ ஆர் மெர்சிஃபுல். அந்த ஆங்கிலத்தில் இம்ப்ளைட் என்கிற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை. கடவுளுடைய பார்வையில இந்த மனுக்குலத்தை பார்க்கிறாருங்கம்மா. மனுக்குலத்தை பார்க்கும் போது ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு வகை தாங்க. நல்லா பாவி நீதிமான், சாத்தானின் அதிகாரத்துக்குட்பட்டவர்கள், குமாரனுடைய அதிகாரத்துக்குட்பட்டவர்கள், ஒளியின் மக்கள், இருளின் மக்கள். அதே மாதிரி இரக்கம் உள்ளவர்கள், இரக்கமற்றவர்கள், ரெண்டு வகைதான். அடிப்படை உண்மைங்க வேதத்துல. இப்படி கடவுள் இந்த பூலோகத்தை பார்க்கிற பார்க்கும் போது ரெண்டு வகைதான் பார்க்கிறார். ஒரு வகை மக்கள் இரக்கம் உள்ளவர்கள், மற்றவர்கள் இரக்கமற்றவர்கள். இரக்கம் உள்ளவர்கள் என்பது இரக்கத்தை சம்பாதித்தவர்கள் அல்ல, இரக்கத்தை அருள் பெற்றவர்கள். இரக்கத்துக்கு ரெண்டு மூன்று வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். கருணை என்கிற வார்த்தையை சொல்லலாம். நம்முடைய முதல் பாட்டில் 17வது கீர்த்தனையில கருணா நிதியே, கருணையின் நிதியேன்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை அங்க வந்துச்சுங்க, வாசித்த சங்கீதத்தில், இறங்கும் தேவன், a merciful God, ஆங்கிலத்தில் ஓ காட் ஆஃப் மெர்சி, இறங்கும் தேவன். ஆக கருணை, இரக்கம், பரிவு, பரிதாபம், இதெல்லாம் இல்லைங்களா இணை சொற்கள் என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி, நான் தர்மம் செய்வது எப்படி, நான் பக்தியிலே வளர்வது எப்படி, அதாவது உபவாசம் பண்றது எப்படி, அப்பா ஜபம் பண்ணுவது எப்படி, இந்த கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. நம்ம படிக்க போறோம் இல்லையா 6வது அதிகாரத்தில் சீசர் கேட்கிறார், ஆண்டவரே ஜபம் பண்ண எங்களுக்கு சொல்லித்தார், ஆண்டவரே தர்மம் எப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆண்டவரே உபவாசம் எப்படி பண்றது பண்ணாதது அப்படின்னு எல்லாரும் சிந்தனை பண்ணுகிறாங்க. ஓ பரலோக ராஜ்யத்தை எப்படி அடைவது, அவங்க கேள்வி அவங்க எண்ணங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் தயவு செய்து இரக்கம் உள்ளவனா இருப்பான். ஆங்கிலத்தில் பி ரியலிஸ்டிக் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் அண்ட் பியட்டி. கடவுளை பற்றிய அறிவிலும் பக்தியை பற்றிய உணர்விலும் நீ அடிப்படைவாதியாக உண்மை உள்ளவனாக வாழுப்பா. நீ ஏன்பா இல்லாததெல்லாம் சிந்தனை பண்ணுகிற, அடிப்படையில் நீ இரக்கம் உள்ளவனாக இருக்கிறாயா, நீ பாக்கியவான், நீ இரக்கம் பெறுவாய். இன்னைக்கு நான் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன்னா நான் பாக்கியவான். நீ அப்படி இருக்க அதை பத்தி சிந்தனை பண்ணு, நீ இல்லாததான் ஏன் சிந்தனை பண்ணுகிற. மீக 6:8 படிங்க. மீக 6:8 நம்ம படிச்சோம், நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக நடந்து போயினரு ராஜான்ற. நீ இன்னத்துக்கு சும்மா கிட்டயோ எதையோ பேசினு, அபிஷேகம், தரிசனம், 3வது வானம், 4வது வானம், ஒன்னும் நான் இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதா இல்லங்க. தயவு செய்து
தரிசனத்தினாலே பக்கத்தில் இருக்கு என்னமா பிரயோஜனம்? இயேசுவினுடைய வாழ்க்கைமா வினாடிக்கு வினாடி, அதுக்கு மேல எனக்கு காலத்தை குறைத்து சொல்ல எனக்கு தெரியலங்க. வினாடிக்கு வினாடி நான் எப்படிப்பா பக்கத்தில் இருக்கவனுக்கு உதவி செய்ய முடியும்ன்றதான் இயேசுநாதர் கவலைப்பட்டிருந்தார். தரிசனமோ மூணாம் வானமோ ஏழாம் வானமோ, ஆனால்தான் யோவான் சீஷன் இயேசுனுடைய இதயத்தை அப்படியே புரிந்து கொண்டவனாக எழுதுகிறான். கண்ட, அதாவது கண் கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன், காணாத தேவனிடத்துல எப்படிப்பா அன்பு கூறுவான்? நீ என்ன ராஜா சொல்ற புரியலியப்பான்ற. இரக்கம், இரக்கம் பெற்றவர்கள், இரக்கம் பெற்றவர்கள் அது ஒரு சுரக்கும் கிணறு போன்றதுங்கம்மா. உங்களுடைய அறிவு திறமையை நீங்க மறைத்து வைக்கலாம், உங்களுடைய தாளந்துகளை மறைத்து வைக்கலாம், எல்லா காரியத்தையும் மறைத்து வைக்கலாம். தேர் ஆர் மெனி, உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய திறமைகள், ஆற்றல்கள், உங்களுடைய பல காரியங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நோபடி குட் ஹைட் இஸ் சிம்பத்தி ஆர் மர்சி. உங்கள் உள்ளத்தில் இரக்கம் என்று இருக்குமானால் அதை நீங்க மறைத்து வைக்கவே முடியாது, மறைத்து வைக்கவே முடியாது. மழைப்பொழிவினுடைய உண்மை அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் இரக்கம் உள்ளவர்கள். ரொம்ப சுருக்கமா சொல்றேங்க, இரக்கம் என்பதுங்கம்மா. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாரோ கஷ்டப்படுறவங்க, தரித்திரர், அவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி, அதாவது இரக்கத்தை பரிதாபம் என்கிற வார்த்தைக்கு இணையாக நம்ம வைக்கிறோம். அது ஓரளவு உண்மை, ஆனால் அதுதான் உண்மை இல்லை. அது இரக்கம் என்கிற பதத்தினுடைய அடிப்படை கருத்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒரு நீதிபதிக்கு முன்பாக நிற்கிற குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு, குற்றம் நிரூபிக்கப்பட்டு, குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அந்த குற்றவாளியை நீதிபதி மன்னித்து அவனை விடுதலையாக்கி நீ சுதந்திரவாளியாக வாழுப்பான்றார். அதற்கு பேர் தான் இருக்கும். இப்போ மத்தேயு 18 அதிகாரத்துக்கு வாங்க, நம்ம வாசல் இல்லைங்களா? இப்ப அது சரியா புரியுதான்னு பாருங்க, நான் சொன்ன கருத்து சரியா இருக்குதான்னு பாருங்க. மத்தேயு 18:27 அந்த அடிமை, அந்த வேலைக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆண்டவன், அதாவது நீதிபதி, எஜமான், யாருக்கு 10,000 தாளந்து கடன் செலுத்த வேண்டியவனோ அவன் அங்க நீதிபதி. அந்த நீதிபதிக்கு முன்பாக இந்த ஊழியக்காரன் குற்றவாளி. இந்த ஊழியக்காரன் குற்றவாளி மாத்திரமல்ல, குற்று தீர்ப்பு பெற்றவன், அவனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். தான ஸ்டேட்மெண்ட், அதான நிலை. அங்கு அந்த ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி மன்னித்து விட்டான். இதுக்கு என்ன காரணம்? உங்க வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி யாரையாச்சும் நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? சும்மா பிரசங்க பண்ணி எனக்கு என்னங்க பிரயோஜனம், கேட்டு உங்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Have you ever expressed this kind of mercy? உங்க வாழ்க்கையில உங்க வயசு கணக்கு போட்டுங்க, எத்தனை ஆண்டு கணக்கு போட்டு, இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு நபருக்கு இந்த மன்னிப்பை நீங்க கொடுத்திருக்கீங்களா? நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னங்க சம்பந்தம்? நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு என்னங்க யோகித? அது என்னையே மாற்றவில்லை என்றார். என்னால ஒரு ஆளை மன்னிக்க முடியலன்னா சார் வேஸ்ட் சார், எல்லாம் நிச்சிருக்க. ஆண்டு விருத்தம் தயவு செய்து கேளுங்க, ஆண்டவரை முதலாவது எனக்கு மன்னிக்க உதவி செய்ய சாமி. போட்டிருக்குதா இல்லையா? இரக்கம் உள்ளவர்கள், நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பரிசுத்த பிதாவின், நீதி உள்ள பிதாவினுடைய மாபெரும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் தயவையும் விடுதலையை நீ பெற்றிருப்பாயனால் எப்படி உன்னால மன்னிக்க முடியல? இன்னொருத்தனை நீ எப்படி ஜெபம் பண்ற? நீ ஆண்டவர் அப்படித்தானே கேட்பாரு, என்னப்பா ஜெபம் பண்ற, மன்னிச்சுட்டேப்பா நீ அவனை, அவனை மன்னிச்சுட்டியா? மன்னிக்கல, ஜெபத்தை நிறுத்துப்பா முதல்ல. Stop it. சும்மா ஜபம் ஜபம். நீ யாரை ஏமாத்தி நினைக்கிற? உங்க பாஸ்டரை ஏமாத்தலாம்,
ஊர்ல இருக்கிறவங்க ஏமாத்தி நிக்கலாம். கடவுளை ஏமாத்த முடியுமா? உன் சகோதரின் பேரில் உனக்கு குறை உண்டானால் காணிக்க கொண்டு வந்தல அப்படியே ஓரமா வச்சுட்டு முதல்ல போவேலியா சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அது செய்ப்போம். முதல்ல என்ன செய்து கொண்டு இருக்கிற நம்ம இவ்வளவு பெரிய மன்னிப்பு பெற்றேன் நீங்களும் நானா? மன்னிக்க முடியலனா தயவு செய்து நம்ம வேற ஏதாச்சும் சபை பேர ஒண்ணு மாத்தன அல்லது ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க. I mean is, we have no right to be called as a church of Christ. கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த யோகியதையும் கிடையாது. இவ்வளவு பெரிய இரக்கத்தை பெற்றவன் 28 வசனத்துல என்ன செய்தான் பாருங்க. 10,000 தாலந்து எங்க இருக்குது, 100 வெள்ளி பணம் எங்க இருக்குது? அவன் எவ்வளவு பெரிய குருடனா இருக்கிறான், எவ்வளவு பெரிய இறுதிய கடினம் உள்ளவனா இருக்கிறான் கண்டு ஆண்டவருடைய வாயிலிருந்து வருதுங்க. என்ன டிராமேட்டிக் வார்த்தை ஆண்டவர் பேசி நிக்கிறார் பாருங்க. கண்டு அவனை பிடித்து எங்க பிடிச்சிருக்கு, தொண்டைய புடிச்சான். டேய் மரியாதை குறா, தொண்டை இங்க தானே பிடிக்கணும். பிடித்து பாருங்க, தொண்டையை நெறித்து, இதெல்லாம் ஏசாமி சொல்றாருங்க, நான் சொல்ல, ஐயோ நானா சொல்லுங்க. தொண்டையை நெறித்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அப்போ 30 வசனத்துல ஆமா காவலில் போடுத்த. எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர் இல்லங்க அவரு. அவர் அட்ரஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணுங்க. நம்ம இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு சுட்டு இரக்கம் கூட இல்லையே. ரெண்டு நிலையில பேசுறாங்க. முதல் நிலையில யோசிப்பு தன்னுடைய சகோதரரை அவன் மன்னிக்கிறான். 4 9 43 44 45 50 ஆதியாகமம் 5 யோசிப்பு அழுதான். அவனுடைய இருதயம் பொங்கி கொண்டு வந்தது அழுதான். அந்த சகோதரரை பார்த்த உடனே அவனுக்கு பழி வாங்க சிந்த வரல, மூர்க்க வெறி வரல. மகன அத்தனை பூச்சி பின்னிடா ஒவ்வொருத்தனையும் நானும் அப்படி செஞ்சிருப்பேன். மிகப்படுத்தி பேசல. கதற கதற ஒரு வாலிபனை கொலை செய்ய வந்தானுங்கள, அவன்லாம் ஒரு மனுஷனா? ஆனா யோசேப்பினுடைய உள்ள எப்படிங்கமா இருந்தது? இரக்கம் பெற்றவன், இரக்கம் பெற்றவன். அழுகிறான், ஹி வாஸ் வீப்பிங். அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்களை மன்னித்து விட்டான், மன்னித்து விட்டான். அவனுக்கு நம்ப மாட்டேன்றானுங்க. ஒவ்வொருத்தரையும் கட்டி பிடித்து அழுதான். 45:16 வந்தீங்கன்னா ஓடி போய் ஒவ்வொருத்தரையும் கட்டி பிடிச்சி, ஐயோ சகோதரரே, என்ன நீங்க தானப்பா வித்து போட்டீங்க, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கத்தர் என்னை உயர்த்தினார். அந்த இரக்கம் பாத்தீங்களா? யூ கேனாட் ஹைட் த மெர்சி. உங்கள் உள்ளத்துல இருக்கிற இரக்கத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது, உங்களால மறுத்து வைக்க முடியாது, மன்னிப்பு கொடுக்காம இருக்க முடியாது. அடுத்தபடியா ஆணித்தரமான இன்னொரு உதாரணம், 1 புத்தகம் 24:10-11 படிங்க. தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீது சொல்றான், சவுல் ராஜாவே, கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்தா, இத பாருங்க, என் கையில உம்முடைய சால்வ, உம்முடைய உயிர் என் கையில இருந்தது. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் உம்மை கொலை செய்வதற்கு? அப்ப சவுல் ராஜாவே, என்னையே ராஜா நீங்க வேட்டையாடுறீங்க, நான் என்ன உங்களுக்கு துரோகம் செய்தேன்? நானும் உங்களை எதிர்க்கவில்லை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மேல நான் கை போட மாட்டேன் அப்படின்னு கடவுள் இடத்துல நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். சவுல் ராஜாவே, நான் உம்முடைய அடிமை, நான் இந்த தீங்கு உனக்கு செய்ய மாட்டேன். அப்ப சவுல் ராஜா பதில் சொல்ற, என்ன பதில் சொல்ற? இதோ இன்று உம்மை கெபியில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உமது கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என்ன இப்படி சொல்றான் பாத்தீங்களா? அயோகினே, டேய் மட சாம்பிராணி, அறிவு கெட்டவனே, நீ ஒரு ராஜாவா அப்படிலாம் சொன்ன? என் ஆண்டவனே, அதாவது மை லார்ட். தாவீது கிட்ட பகை இல்ல, பொறாமையே இல்ல, எரிச்சல இல்ல, இல்ல கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நான் எதிர்க்க கூட, என் ஆண்டவனே. அப்புறம் 19:20 படிச்சிருங்க. கூப்பிடுவானோ சவுல் பேசுற, இப்ப பதில் சொல்ற, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், நீ நிச்சயமாக ராஜாவாயிருப்பான் என்றும்
இஸ்ரவேலினுடைய ராஜ்ய பாரம் உன் கையில் எப்படி சொல்லிட்டு போறான் பார்த்தீங்களா சவுல? இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இட் இஸ் எ டிவைன் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல், ஒரு விதி, ஆவிக்குரிய ஒரு விதி. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தாவீது சவுலுடைய உயிரை இரக்கத்தினாலே காப்பாற்றினா. நீ ஒரு ராஜாவாய், நீங்க மன்னிச்சிங்களே, அவங்க உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்களா ஏதாச்சும்? ஐயா, இவ்வளோ பெரிய குற்றத்தை, இவ்வளோ பெரிய தவற, இவ்வளோ பெரிய கடனை இன்னைக்கு மன்னிச்சிட்டீங்களம்மா, கடவுள் உங்களையும் உங்க சந்ததியை நீடோழி ஆசீர்வதிக்கணும்னு உங்களை சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? இன்னத்துக்குமா அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் ஒரு ஆள் கூட நம்முடைய இரக்கத்துக்கு இந்த உலகத்துல சாட்சி இல்லைன்னா நம்ம எப்படிங்க பரலோகத்தின் குடி மக்கள் எப்படிங்க உரிமை பாராட்டுறது? வாட் ரைட் வி ஹேவ் டு கிளைம் தட் வி பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட், வேர் தேர் இஸ் நன் டு டெஸ்டிஃபை ஃபார் அவர் மர்சி. ஒருத்தம் கூட இல்லையாப்பா நீ இரக்கம் காட்டினதுக்கு. நீ என்னப்பா ஒரு விசுவாசி, நீ என்ன ஒரு கிறிஸ்தவன், உனக்கு என்ன, உனக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம் கேட்க வேண்டாங்க? இப்படிலாம் உங்க மனசாட்சியில ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம தலைவர் நீங்க ஜெபிக்கலாங்க, இரக்கம் இருக்கிறதா? காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், காயினே ஒரு நிரபராதியாகிய உன் சகோதரனை நீ கொலை செய்தாய், நீ அலைந்து திரிகிறவனாய் காணப்படுவாய், நீ நிம்மதியற்றவனாக இருப்பாய். ஆதியாகமம் 4:10-14 நீ சபிக்கப்பட்டிருப்பாய் இந்த பூமியில. ஞாபகம் வச்சுட்டீங்களா? இரக்க மற்றவர்களுடைய நிலை என்னங்க? அலைகழிப்பு, தவிப்பு, குற்ற மனசாட்சியின் வேதனை, பிறர் தன்னை கொலை செய்வார்களோ என்ற பயம், சாபம். அப்படிதான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சோதோம் குமாரா இரக்கம் செய்ய மறுத்ததினாலே அக்னிக்கு இரையாக்கப்பட்டது. அசிரிய பாபிலோனிய சாம்ராஜ்யங்கள் தாங்கள் படையெடுத்த நாடுகளிலே அவர்கள் இரக்கமற்றவர்களாக நடந்து கொண்டபடியினாலே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர்கள் மண்மேடுகளாக்கப்பட்டன. ரோம சாம்ராஜ்யம் இவ்விதமாக இரக்கமற்ற வனமாக தாங்கள் அடிமைப்படுத்தின மக்களையும் கிறிஸ்தவ திருச்சபையும் துன்புறுத்தப்படினாலே இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. கடவுள் நீதியுள்ள ஒரு தேவன், இரக்கத்தை சிநேகிக்கிறவர், இரக்கத்தை விரும்புகிறவர், இரக்கத்தை வாழ்ந்து காண்பித்தவர். நம்முடைய குடும்பங்களிலே எத்தனை பிரச்சனை, நம்முடைய உறவுகளிலே எத்தனை போராட்டங்கள், ஏன் அங்கு இரக்கம் இல்லை? There is no mercy. நாம் எவ்வளவு பெரிய கடன் நமக்கு மன்னிக்கப்பட்டது என்பதை மறந்துவிட்டு நமது அயலானை பிடித்து தொண்டையை நெரித்து உபத்திரவப்படுத்துகிற மக்களாக நாம் காணப்படுவோமானால் ஐயோ என்றுதான் சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டா? அந்த ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுவித்து அவனை மன்னித்து விட்டான். அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் உடைய சமூகத்திலே வருகிறோம். நாங்கள் எவ்வளவு அபாத்திரர், எவ்வளவு உண்மையற்றவர்கள், எவ்வளவு இரக்கமற்றவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். முது சிலுவையின் பேரன்பை ருசித்த நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியாமலும் ஒருவருக்கொருவர் உருக்கமான இரக்கத்தை காட்டாமலும் ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக எண்ணாமலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்காமலும் நாங்கள் இருக்கிறோமே, எங்களை மன்னித்தருளும். தேவனே எங்களுக்கு இறங்கும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.